மாங்காய் சீசன் துவங்கியும் சரியான மகசூல் இல்லை எங்களுக்கு சரியான விளைச்சல் இல்லை ரெண்டாவது உரிய விலை வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது வருஷம் வருஷம் நாங்கள் அரசுக்கிட்ட கிட்ட கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து தமிழக அரசிட்ட பல முறை கோரிக்கை வச்சாச்சு இருந்தும் அவங்க வந்து இந்த மாம்பழ குழு கம்பெனி துவங்க மாட்டேங்கிறாங்க இந்த பகுதியில் ரெண்டாவது நேரடி கொள்முதல் நிலையங்கள் வந்து அமைக்க மாட்டேங்கிறாங்க கஜா புயலுக்கு முன்னாடி என்னென்னா கேரளாவிலேருந்து வியாபாரிகள் வந்து நேரடியாக அந்த பகுதியில் குடோன் அமைச்சு நேரடி கொள்முதல் நிலையம் அமைச்சு கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க கேரளாவுக்கு இங்கேருந்து லோடை ஏற்றிட்டு இருந்தாங்க இப்போ கஜா புயலுக்கு பிறகு உரிய விலையும் கிடைக்க மாட்டேங்குது வியாபாரிகளும் கேரளாவிலேருந்து இங்கே இங்கே வர்றதில்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரகங்கள் வந்து அதிக அளவில் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வர மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது வியாபாரிகள் சொல்கிற விலையை நம்ம விவசாயிகள் சொல்கிற விலைக்கும் வித்தியாசம் இருக்குது ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க விலை வந்து அதனால் வியாபாரிகளை வந்து அதிகமாக இங்கே வர்றதில்ல தமிழக அரசு உடனடியாக இந்த பகுதிகளில் நேரடி கொள்முதல் நிலையம் வந்து மாங்காய்க்கு அமைக்கணும் குளிர்பான கம்பெனிகள் மாம்பழ கூழ் கம்பெனி மாம்பழ குளிர்பான கம்பெனி வந்து இந்த பகுதியில் அமைச்சு தரணும்னு தமிழக அரசை கேட்டுக்கிறான்